Hello friends, vanakkam, welcome back to our channel Jashvika Media. And innikku enna paaka porom appadina innikku oru superana oru face pack dhaan paaka porom. Actually indha face pack pathinga appadina just rendu porul irundha podum. And adhu mattum illama indha face pack vandu நீங்க வந்து எப்பலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க ஃபேஸ் வந்து இப்ப நாளைக்கு இல்ல நாளானைக்கு போறீங்க, இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து பிளான் பண்றீங்க ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து நல்ல வந்து பிரைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபங்க்ஷன் போகும்போது நீங்க போடுற மேக்கப்பா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க மேக்கப்பே போடாம போனாலும் பரவாயில்ல, உங்க ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டா இருக்கும். சோ கண்டிப்பா இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க ஜஸ்விகா மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சோ அது உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும் நான் எப்பெல்லாம் வீடியோ சப்ளை பண்றேன் அப்பெல்லாம் வீடியோஸ் தவறாம பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ரெமெடி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும், அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி வீடியோல போய் டீடைலா பாத்துட்டு வாங்க. சோ இப்போ இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நான் வந்து ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். லெமனை வந்து சீட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். சோ நல்லா வந்து ஜூஸ் பிழிஞ்சுக்கோங்க. லெமன் பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலாவே நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய சன் டேன் பிளஸ் பிக்மெண்டேஷனை போக்குற சக்தி வந்து லெமன்ல அதிகமா இருக்கு. சோ நான் வந்து ஹாஃப் லெமனை இந்த மாதிரி வந்து ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது கூட நெக்ஸ்ட் என்ன பொருள் வந்து ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, இது கூட ஒரு முக்கியமான பொருள் தான் ஆட் பண்ண போறேன். அண்ட் இந்த பொருளை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, சுகர் தான் சர்க்கரை தான் இது கூட ஆட் பண்றேன். ஸோ சர்க்கரை வந்து நான் வந்து இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா இந்த லெமன் ஜூஸோட இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரெமெடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் லெமன் வந்து போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஒரு லெமன் ஆட் பண்ணக்கூடாது, ஹாஃப் லெமன் வந்து போதும். ஸோ வந்து ஹாஃப் லெமனை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சிருச்சு. இந்த சுகர் வந்து இந்த லெமன் ஜூஸோட நல்லா கரைஞ்சி ஒரு மாதிரி பாருங்களேன், ஒரு மாதிரி திக்காக இருக்கு இந்த லெமன் ஜூஸே. நல்லா அந்த சுகர் சிரப்போட கரைஞ்சினோட நல்லா வந்து திக்காக இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும்தான் ஆட் பண்ணணும் கேட்டால், கண்டிப்பாக ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும்தான் ஆட் பண்ணணும், பான்ஸ் க்ரீம்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபேர் அண்ட் லவ்லி இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் பண்ணுறனால என்னால் வந்து ஒழுங்காக வந்து மிக்ஸ் பண்ண முடியல, சாரி இது பண்ண முடியல. அண்ட் வந்து இப்போ வந்து நல்லா நம்ம வந்து இந்த லெமன் ஜூஸோட இந்த ஃபேர் லவ்லியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஃபேர் லவ்லி இந்த பேக்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கும். ஸோ நான் ஒரு ஃபேர் லவ்லி ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும். அண்ட் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க, ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி ஹாஃப் லெமன் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இதை வந்து இப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணக்கூடாது, ரெகுலராக இதை அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வாங்க நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த க்ரீம் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. அண்ட் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸில் எந்த வித மேக்கப்பும் இருக்கக்கூடாது. அண்ட் எல்லாருமே கேட்பீங்க ஃபேஸில் நீங்கள் உங்கள் ஃபேஸில் மேக்கப் இருக்கா அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக என் ஃபேஸில் மேக்கப் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மேக்கப்லாம் வந்து போடாமல் தான் எப்போவுமே வந்து நேச்சுரல் க்ரீம்லாம் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ வந்து நான் இன்னைக்கு லைட்டாக வந்து லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் அவ்வளோதான், மற்றபடி ஃபேஸில் எந்த வித மேக்கப்பும் இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் வச்சிருக்கேன் அவ்வளோதான். ஸோ இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே இந்த ப்ரஷ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால என்கிட்ட மோஸ்ட்லி இந்த ப்ரஷ் தான் இருக்குது, பெயிண்ட் ப்ரஷ் தான் இருக்குது, ஆனால் இது புது ப்ரஷ். ஸோ இதை வச்சு நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன்.
சோ நான் வந்து எதுக்காக வந்து பிரஷ்ல வந்து அப்ளை பண்றோம் அப்படினா ஈவனா இருக்கும் அதனாலதான் அண்ட் நிறைய பேர் கேப்பீங்க பிரஷ்ல மட்டும் தான் அப்ளை பண்ணுமாக்கா எங்கள்ட்ட வந்து பிரஷ் இல்ல சோ கையில அப்ளை பண்ண கூடாதா அப்படினு சொல்லி கேப்பீங்க தாராளமா வந்து கையில வந்து அப்ளை பண்ணலாம் அண்ட் பிரஷ்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈவனா இருக்கும் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல சோ நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் இது வந்து நீங்க வந்து ரெகுலரா அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா அப்ளை பண்ண கூடாது मंथலி ஒன்ஸ் அப்ளை பண்ணலாம் அண்ட் வீக்லி ஒன்ஸ் கூட அப்ளை பண்ண கூடாது मंथலி ஒன்ஸ் அப்ளை பண்ணலாம் एक्चुअली பாத்தீங்க அப்டினா ஃபங்ஷன் போகும்போது உங்க ஃபேஸ் பிரைட்டா இருக்கணும் அப்படிங்கற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இத வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு போறோம் அப்படி நல்ல பிரைட்டா இருக்கும் சோ நீங்க பார்லர்லாம் போய் ஃபேஷியல் பண்றத விட இந்த மாதிரி வீட்லயே அழகா நீங்க வந்து ஃபேர் லவ்லி பேக் மட்டும் இருக்கு நீங்க வந்து வீட்ல எல்லார் வீட்லயும் கண்டிப்பா sugar இருக்கும் சோ வந்து லெமன் மட்டும் வாங்கி வச்சிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு போகும்போது நல்ல எஃபெக்டிவா இருக்கும் சோ இது கூட பாத்தீங்க அப்டினா டொமேட்டோ ஜூஸ் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ்க்கு பதிலா சோ நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் வந்து கருமை இருக்கோ அங்கெல்லாம் வந்து அதிகமா அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் மெயினா பாத்தீங்க அப்டினா இத வந்து கண்ணுக்கு மேல வந்து அப்ளை பண்ணாதீங்க மத்தபடி எல்லா இடத்துலயும் தாராளமா இது வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் பிம்பிள்ஸ் இருந்தா மட்டும் அந்த இடத்துல வந்து இத வந்து அப்ளை பண்ணாதீங்க ஏனா பிம்பிள்ஸ் இருக்கும்போது இந்த லெமன் ஜூஸ் பாத்தீங்க அப்டினா உங்களுக்கு வந்து லைட்டா எரியற தன்மை இருக்கும் சோ அதனால பிம்பிள்ஸ் இருந்தா மட்டும் அப்ளை பண்ணாதீங்க சோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டீங்க அப்டினா நல்லா வந்து இது வந்து dry ஆயிடும் சோ dry ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிருங்க அண்ட் மெயினா பாத்தீங்க அப்டினா ஃபேஸ்க்கு எது அப்ளை பண்ணாலும் neck-க்கு சேர்த்து அப்ளை பண்ணுங்க அப்பதான் நல்லா வந்து எஃபெக்டிவா இருக்கும் சோ நான் வந்து neck-க்கு சேர்த்து வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் சோ நான் இத ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணி ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்றேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்டினா நான் வந்து ஃபேஸ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் एक्चुअली எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்ஸ்டன்ட்டா நல்ல ஃபேஸ் பாத்துங்க அப்டினா நல்ல பிரைட்னிங்கா இருக்கு அண்ட் முன்னாடி என் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதை நான் சைடுல வந்து பிக் வந்து ஆட் பண்றேன் एक्चुअली பாத்தீங்க அப்டினா நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கு அட் தி சேம் டைம் நல்ல பிங்கிஷா இருக்கு என்னோட ஃபேஸ் அண்ட் என்னோட ஃபேஸ் தான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப்ல காட்றேன் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனியா அட் தி சேம் டைம் நல்ல பிரைட்னிங்கா இருக்கு சோ ஒரு ஃபங்க்ஷன்லாம் போறீங்க அப்டினா ஃபங்க்ஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் மாடி இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபங்க்ஷன் போங்க ரொம்ப சூப்பரா அட் தி சேம் டைம் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும் சோ கண்டிப்பா வந்து இந்த ரெமெடி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு ரிசல்ட்ட கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாங்களும் சந்திக்கிறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரி वीडियोस வேணும் அப்படிங்கறதையும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அப்கமிங் वीडियोसல உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன் until then take care bye bye